ஓம் கஜானனம் பூத கணாதிசேவிதம் கபித்தஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண். ஒருவருக்கு விருச்சிக லக்கணம் புதன் திசை அவருக்கு நடந்தால் புதன் என்ற கிரகம் எந்த ராசியில் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்கணத்திற்கு புதன் முதலில் அஷ்டமாதிபதி ஆகிவிடுகிறார், பிறகுதான் லாபாதிபதியாக இருக்கிறார். அப்போ அந்த புதனை அலி கிரகம் என்றும் சொல்வதுண்டு. ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் திருநங்கை கிரகம் என்றும் சொல்வதுண்டு. அப்படி பார்க்கும் பொழுது புதன் நன்மையை செய்வாரா, அஷ்டமாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா, அல்லது அளவுக்கு அதிகமாக நம்மிடமிருந்து எடுப்பாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் விருச்சிக லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி பிறகு லாபாதிபதி நன்மைகளை செய்வார்களா அல்லது நெகட்டிவான பலன்களை செய்வார்களா அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா புதன் தான் இருக்கும் இடத்தை வைத்துத்தான் சொல்ல முடியும். இந்த புதன் பகவான் விருச்சிக லக்கணத்திற்கு 12 ராசியிலே எந்த ராசியில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் யாருடைய சாரம் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். இப்போ புதனுக்கு சிம்மம் ஒன்று தான் பகை வீடு. மற்ற ராசிகளில் நட்பு, உச்சம், ஆட்சி வீடு, நீச்ச வீடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் மீன ராசியிலே நீச்சமடைகிறார், மிதுன ராசியிலே ஆட்சி பெறுகிறார், கன்னியிலே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் என்ற 3 வகையான சிறப்புகளை பெறுகிறார். விருச்சிக லக்கணத்திற்கு 8 வீட்டில் புதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்வதை பின்தங்கி விடுகிறார், தவறி விடுகிறார் அப்படின்னே சொல்லிடலாம். நான் அடிக்கடி என பதிவிலே கூறிக்கொண்டே இருப்பேன், 8 இடம் என்பது வலுப்பெறக்கூடாது. இங்கே விருச்சிக லக்கணத்திற்கு 8 இடம் மிதுனமாக வருகிறது. அங்கே மிதுனத்தில் போய் புதன் ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் போய் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த ஜாதகருக்கு புதன் திசை நடக்கும் பட்சம் யோகத்தை செய்வாரா, அது ஒரு கேள்விக்குறியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்ச மணியுமாகவே இருப்பார். விருச்சிக லக்கணதாரர்களுக்கு அஸ்தமாதிபதி புதன் அஸ்தமஸ்தானத்தில் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அவஸ்தைகளையும் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ இதே புதன் கன்னி ராசியில் போய் 11 இடத்துல போய் உச்சமடைந்த நிலையில் வலுப்பெற்ற நிலையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன மாதிரியான பலங்களை செய்வார் அதையும் நாம் பார்க்கணும்ல. விருச்சிக லக்கணத்திற்கு கன்னி ராசி 11 ராசிங்க. 11 இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், அதாவது உங்கள் லக்கணத்தை பாருங்கள், வரிசையாக லக்கணத்துலேருந்து 1, 2, 3, 4 அப்படியே வரிசையாக லக்கணம் தொட்டு எண்ணி வாருங்கள். 11 இடம் என்பது விருச்சிக ராசிக்கு, விருச்சிக லக்கணத்திற்கு கன்னி ராசியாக வரும். அந்த 11 இடத்துல போய் இந்த புதன் உட்கார்ந்துருக்கிறார். 11 இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையை செய்துவிடும், ராகு கேதுகளை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருந்தால் ஒரு நன்மையை செய்துவிடும் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக 11 இடத்தில் இருக்கும் கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா புதன் 11 வீடாகிய கன்னியில் போய் தனது சொந்த வீட்டில் போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறார். அப்போ அந்த ஜாதகருக்கு லாபத்தை கொடுத்துத்தானே ஆகணும். அப்போ
ஆயகலை 64 அதிபதி புதன் பகவான் ஆயிற்றே. 64 கலைகளிலே எந்த கலையை தேர்ந்தெடுத்து அவர் தொழில் செய்தாலும் அதில் லாபத்தை பெறுவார்கள். விருச்சிக லக்னதாரர்கள், புதன் 11 இடமாம் கன்னியிலே ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்றிருக்க வேண்டும். 11 இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ புதன் ஆயகலை 64 அதிபதி. இந்த 64 கலைகள்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில கலைகளை மட்டும் சொல்லிடுறேன். சிற்பக்கலை, ஜோதிடக்கலை, சமையல்கலை, சிலம்பக்கலை, நடனக்கலை, நாட்டியக்கலை, ஓவியக்கலை, பேச்சுக்கலை, யுத்தக்கலை, கணிதக்கலை, எழுத்துக்கலை, நீதிக்கலை, மந்திரக்கலை, காமக்கலை, மருத்துவக்கலை, அப்படிங்கிறது வந்து நிறைய. இப்படி யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இந்த மாதிரி கலைகள் நிறைய ஆயகலைகள் 64 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 64 கலைகளிலே எதை தேர்ந்தெடுத்தாலும் விருச்சிக லக்னதாரர்களுக்கு புதன் 11 இடத்தில் இருந்தால் நல்ல யோக பலனை செய்து விடுவார், சிறந்து விளங்குவார்கள், தொழில் செய்து அதன் மூலம் லாபத்தை ஈட்டுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்களுக்கு கணிதம் நல்லா வருங்க, கணக்கில் வல்லவர்களாக இருப்பார்கள். கணக்கு போடுறதில் அவங்க புலிதான், கணக்கில் ஒரு புலி என்று சொன்னால் அது புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். புதன் மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலேயோ இருந்துவிட்டால் அவர்கள் கணக்கில் பெரும் புலியாக இருப்பார்கள். ஒரு பெரிய பெரிய நிர்வாகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது அங்கே ஒன்று வருது இல்லையா, அக்கௌண்டன்சியில் இவங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஃபிங்கர் டிப்ஸில், விரல் நுனியில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை. ஆக இந்த புதன் பகவான் 11 இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு தொழில் செய்து லாபத்தை ஈட்டி கொடுப்பார். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலம் அப்படிங்கிற மாதிரி புதன், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக புதன் பகவான் ஒரு ஜாதகத்திலே நல்ல இடத்தில் வலிமையாக அமைந்து விட்டால், அதுவும் மிதுன லக்னதாரர்களுக்கு புதன் பகவான் 11 இடமாகிய தனது சொந்த வீட்டிலே கன்னியிலே போய் லாபஸ்தானத்தில் அமர்ந்து விட்டால் இப்படியெல்லாம் இருக்கும். கணித மேதை ராமானுஜம், கணக்கில் புலி என்பார்கள், அவருக்கும் இதே மாதிரி தான். புதன் நல்ல நிலைமையில் இருந்ததால் அவர் கணக்கிலே புலியாக இருந்து கணிதத்திலே மேம்பட்டு வந்தார். பல கணித சூத்திரங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்றால் அதுதான் உண்மை. அவர்கள் ஜாதகத்தில் புதன் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் கணித மேதை அப்படின்னே போற்றப்படுவார்கள். ஒருவர் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருந்துவிட்டால் கணக்கிலே புலி, கணக்கு போறவர்கள் வல்லவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். இதுவே கன்னியில் புதன் இருந்து அவர் வந்து ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, காதல் மன்னன் என்றே சொல்லிவிடலாம். 5 இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கே கன்னியிலே போய் புதன் வச்சு உட்கார்ந்துருக்கிறார். மகர லக்னம் ரிஷப லக்னதாரர்களுக்கு, மகர லக்னத்திற்கு புதன் 9 குடையவன், ரிஷப லக்னத்திற்கு புதன் 5 குடையவன். ஆக 1-5 சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான்ங்கிற மாதிரி இவர்கள் எத்துறையில் நின்றாலும் அதில் ஜெயம்தான், வெற்றி கொடி நாட்டுவார்கள், வெற்றியை ஜெயிப்பார்கள், வெற்றி பெறுவார்கள் என்றே சொல்லிவிடலாம். ஆக புதன் பகவானுக்கு இப்படியெல்லாம் எந்தெந்த இடத்தில் எப்படி இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் விருச்சிக லக்னம், அஷ்டமாதிபதி 5 இடத்துல போய் நீச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார். அப்போ எந்த மாதிரியான பலனை செய்வார்? விருச்சிக லக்னம் 5 இடம் என்பது மீனம், மீனத்தில் போய் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் அங்கே போய் வலுவிழந்து நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ என்ன பலனை செய்வார்? அஷ்டமாதிபதி வலுவிழந்தால் நல்ல பலனை, யோக பலனை செய்து விடுவார். எந்த ஒரு ஜாதகத்திலேயும் அஷ்டமாதிபதி வலுப்பெறக்கூடாது. வலு இழந்த நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் யோகத்தை பெற்று விடுவார், யோகங்களை அடைந்து விடுவார், எல்லா வளத்தையும் பெற்று விடுவார் என்றே சொல்லலாம். இப்படியும் பார்க்கணுங்க, புதன் லக்னத்திலோ அல்லது ராசிக்கோ 6-8-12 மறைந்தாலும் நல்லதை செய்வார். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, மறைந்த புதன் நிறைந்த புகழ் அப்படின்னு இருக்காங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருக்கட்டும், 6 8 12 இடம், இந்த இடத்திலே புதன் மறைந்திருந்து சுவர்கள் பார்த்து விட்டால் மறைந்த புதன் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்வார்கள். பதவி பட்டங்களை அவர்களை தேடி வரும். ஒரு சமுதாயத்திலே, ஒரு ஊரிலே
ஒரு நாட்டிலே ஒரு தேசத்திலே அவர் சிறந்து பெயர் விளங்குவார் அப்படின்னே சொல்லிடலாம். அப்போ இந்த புதன் பகவான் எந்த ஒரு ஜாதகத்திலேயும், அது விருச்சிக லக்னதாரர்களுக்கு புதன் பகவான் எந்த எந்த இடத்தில் எப்படி இருந்தால், யாருடன் சேர்ந்தால், யார் பார்த்தால், அதாவது புதனை வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, மிதுனத்தில் போய் ஆட்சி பெறுறார், அப்போ அவருக்கு வந்து நெகட்டிவ் பலனா அப்படி என்றால் ஆம் என்றே சொல்லுவேன். ஆனால் அந்த இடத்த குரு பார்த்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரனோடு சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கெடுபலன்கள் குறையும். அதே மாதிரி விருச்சிக லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதன் போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறுறார், அந்த இடத்துல அவர் மட்டும் இருந்து சுக்கிரனோடு சேர்ந்துட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் சேரக்கூடாத விரையாதிபதி சூரியனுடனோ அல்லது தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடன் சேர்ந்து விட்டால் பலன்கள் குறையும், கொஞ்சம் குறைத்து கொடுப்பா, நல்ல பலனை வழங்குவதில் பின்தங்கி விடுவார் இந்த புதன் பகவான் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆக விருச்சிக லக்னதாரர்களுக்கு ஒரு ஜாதகத்திலே புதன் பகவான் எந்த இடத்திலே எந்த ராசியிலே எப்படி இருந்தால் என்ன என்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கத்தோடு பார்த்தோம். இதில் விதிமுறைகள் நிறைய, உப விதிகள் நிறைய இருக்குது, அதையும் நாம் சேர்த்து பார்க்கணும். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக விருச்சிக லக்னதாரர்களுக்கு புதன் திசை நடந்தால், புதன் எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நான் ஒரு சிறு விளக்கத்தோடு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும், நன்றி வணக்கம், வாழிய வளமுடன்.